இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பர்சனல், என்னோட பர்சனல் விஷயத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஆக்சுவலா உங்ககிட்ட நான் ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோல. என்ன ஹெல்ப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஒரு பேஜ் 33,000 ஃபாலோவர்ஸ் இருக்கும் போது ஒரு பேஜை ஒருத்தன் ஹேக் பண்ணான், ஒரு லிங்க் அனுப்பி 24 மணி நேரத்துல இந்த லிங்க்ல போய் நீங்க சரி பண்ணல அப்படின்னா உங்க பேஜ் வந்து டிலீட் ஆயிரும், அதாவது இது உங்களுடைய பேஜ் காணாம போயிடும் அப்படின்ற மாதிரி பயமுடுத்து ஒரு மெயில் மாதிரி மெசேஜ் மாதிரி அனுப்பினாங்க. நம்ம வந்து லிங்க்ல போய் செக் பண்ணி பார்த்தோம், ஓகே உள்ள போய் நம்ம அதை ஃபில் பண்ணி விட்டோம்னா சரியாயிரும் அப்படின்ட்டு ஒரு ஃபில் பண்ண உள்ள போனோம். ஓ, அதாவது என் கையை வச்சு என் பேஜ் ஒரு தேட்டை போட்டிருக்கான். நமக்கு இது நாலேஜ் தெரியாது, இல்லை இதெல்லாம் புதுசு. நம்ம ஃபேஸ்புக்கில் பேஜ் ஆரம்பித்து அதில் இந்த மாதிரி பேசி இதெல்லாம் புதுசு. ஸோ உள்ளே போய் அவங்க கொடுக்குற லிங்க் நம்ம கொடுத்து அந்த பேஜை மொத்தமாக டேக் ஓவர் பண்ணி போயிட்டான். அதாவது அந்த பேஜுக்கும் என்னுடைய ஐடிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத மாதிரி துண்டிச்சு கொண்டு போயிட்டான். இப்போ அந்த பேஜுக்கும் எனக்கும் எந்த ஆக்சஸும் கிடையாது. ஆனால் நான் போட்ட ஃபோட்டோ, என்னோடய டிபி, என்னுடைய கவர் ஃபோட்டோ எல்லாமே அப்படியே இருக்குது. அவன் அப்புறம் ஆட்டை போட்டு கொஞ்சம் பேசாமல் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருந்துச்சு. அந்த ஐடி சங்க் மாதிரி அமைதியாக இருந்துச்சு. சரி, எனக்கு ஹேக் பண்ணிட்டு எதுவும் பண்ணிட்டு போயிடறேன், நமக்கு என்ன நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்போம். அடுத்த கட்ட நேரம் நம்ம புது ஐடியா ஓப்பன் பண்ணி போயிட்டே இருந்தோம். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு விஷயம் சொல்லணும்ல. அவங்க வந்து ஒரு சினிமா வீடியோஸ் கிளிப்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. சரி, எதே உனக்கு சம்பாதிக்கிறக்கா ஏதோ ஒரு திருட்டு பயம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கண்டுக்காம விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் எதுவும் நமக்கு பாதிப்பு வர மாதிரி எதுவும் பண்ணலை. இங்கே ஒரு என்ன சிக்கல்னா, என்னோடய டிபி மாத்தலை, என்னோடய கவர் ஃபோட்டோ மாத்தலை, உள்ளே இருக்க நம்ம போடைய போட்டோ பதிவுகள் எதையுமே டெலிட் பண்ணலை, அப்படியே இருக்குது. அது மேலேயே அவன் பதிவு பண்ணிகிட்டே இருக்கான், வீடியோஸாக பதிவு செஞ்சுட்டே இருந்தான். சரி, ஏதோ ஒரு சம்பாதிக்கிறக்காக ஏதோ திருட்டு பேமெண்ட்டான்னு நம்ம கண்டுக்காம விட்டோம். பெருசாக இப்போ என்ன பண்ண முடியணுமா, நம்ம இப்போ யூடியூப்னு வச்சுக்கோங்களேன், இப்படி எதாவது ஹேக் பண்ணான்னு சொல்லிட்டு யூடியூப்கிட்ட நம்ம பேச முடியும். இவங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன மாதிரி ஆக்சஸ்ன்றது எனக்கு தெரியல. நான் கேட்டிருந்தேன் லைவ்ல, ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சவங்களுக்கு தான் வாங்கன்னு சொன்னேன், யாரும் இந்த மாதிரி வரல. சரி, ஓகே விட்டாச்சு, ஓகே இதை விட்டுருங்க, தூக்கி போட்டாச்சு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பேஜில் ஃபீமேல் ஃபோட்டோஸ் இருக்குல்ல, ஏதோ ரீல்ஸ் பண்ணுறவங்க இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடுவாங்க, இந்த ஃபோட்டோஸ்லாம் டவுன்லோட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐடிஸ்லாம் பொண்ணுங்க ஃபோட்டோவாக வரும்ல, அந்த மாதிரி நம்ம பேஜில் ஃபோட்டோஸ் போட்டுட்ருக்காங்க. இது ஏன் இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, நாளைக்கு இது என்ன இப்போ நம்ம பேரை கெடுக்கிற மாதிரி ஆயிடும். என்னோடய டிபி இருக்குது, என்னோடய ஃபோட்டோஸ் இருக்குது, நம்மளுடைய பதிவுகள் இருக்குது. அப்போ புதுசாக பார்க்குறவங்க என்ன என்னடா இந்த இது குழப்பத்தை உருவாக்கும், நம்ம பேரை கெடுக்கிற வாய்ப்பு இருக்குது. புதுசாலித்தனமாக இருக்கவே தெரிஞ்சிடுவான், இதோட ஃபேக் ஐடி ஹேக் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே போஸ்ட் போட்டாச்சு, 2023 இது ஹேக் பண்ணப்பட்டுருச்சு. இப்போ இந்த மாதிரி கேடுகட்ட வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பப்போ லைவும் வராப்பில், லைவ் வந்துட்டு இந்த கீழே இருக்க பிசியில் இருக்க பட்டன்ஸை காட்டிட்டு வேணும்னே வெறுப்பேற்றுறாங்க. லைவ் வந்துட்டு கீழே பிசி இருக்குல்ல, அந்த பிசியில் இருக்க பட்டன்ஸை காட்டிட்டு இது எதுக்கு பண்ணணும், நம்மளை உளவியில் அந்த மென்டலாக டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க, அது பண்ணுறானுங்க. இது எனக்கு டிஸ்டர்ப் ஆகலை, ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா பொண்ணுங்க ஃபோட்டோ போட்டுட்டு இருக்காங்க. இது தப்பாக போய் முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக நம்ம முன்னாடியே சொல்லிடணும் மக்கள்கிட்ட, ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த ஐடி ஹேக் ஆயிடுச்சு. எனக்கு நீங்கள் ப்ரோ ஹெல்ப் கேட்டிருந்தீங்க அப்படின்னு கேட்குறீங்களா, சரி ஓகே அந்த ஹெல்ப்பாக சொல்கிறேன். கீழே அந்த பேஜோட லிங்க் கொடுப்பேன், அந்த பேஜை போய் இது வந்து ஹேக் பண்ணப்பட்டது, இந்த பேஜை ரிப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களால் முடிஞ்சது ஒரே ஒரு விஷயம், அவங்கள்ட்ட கேட்குற ஹெல்ப் என்னன்னா, அந்த பேஜை ரிப்போர்ட் பண்ணி விடணும், அந்த பேஜ் டெலிட் ஆகணும். ஸோ அதுக்காக நீங்கள் எவ்வளோ பேர் போய் ரிப்போர்ட் பண்ணுவீங்களோ, ஒரு குறிப்பிட்ட நபர் போய் ரிப்போர்ட் பண்ணால் அந்த பேஜ் கண்டிப்பாக டெலிட் ஆயிடும். ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் அவருடைய ஐடியெல்லாம் நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்குவோம். அப்படி அதுவும் ஹேக் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கும் நம்ம அடுத்த ஆல்டர்னேட் வழியை பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா ஏற்கனவே சேனலே மாற்றி போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு பேஜ் ஒரு மேட்டரே கிடையாது, நம்ம சொல்லக்கூடிய கருத்து தான் முக்கியம். ஸோ மேட்டரை புரிஞ்சுக்கோங்க. இங்கே நீங்கள் நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன், அந்த லிங்க்கில் போய் அந்த பேஜை ரிப்போர்ட் மட்டும் அடிச்சு விடுங்க. அதுதான் இந்த ஹெல்ப், நீங்கள் பண்ண போகிற ஹெல்ப். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். உனக்குள்ளே இருக்கிற வலியை என்னால் உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்லை வாழ்க்கை வேணுமா? இரவில் பயணிக்கிறவங்களை காப்பாற்று வேணும் எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.